உன்னதங்களில் தேவனாயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே ஒவ்வொரு புத்தகங்களாக கண்ணோட்டங்களாய் நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் ஒரே ஒரு புத்தகம் பாக்கி உள்ளது. இப்பொழுது நாம் ஜகரியா புத்தகத்திலே இருக்கிறோம். முழு வேதாகமத்தையும் முடிப்பதற்கு இனியும் ஒரு புத்தகமே நமக்கு பாக்கி உள்ளது. புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் 27 புத்தகங்களையும் நாம் ஏற்கனவே பார்த்து முடித்திருக்கிறோம். அதன் பின்பு பழைய ஏற்பாட்டை துவங்கினோம். ஆதியாகமம் துவங்கி இப்பொழுது ஜகரியா புத்தகத்திலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். 97வது கண்ணோட்ட வகுப்பு புத்தகம் ஜகரியா. ஜகரியா என்பதற்கு யெகோவா நினைத்தருளினார் என்று அந்த பெயர் அர்த்தம் என்று நாம் பார்க்கிறோம். இதை இந்த புத்தகத்தை எழுதியவர் ஜகரியாவை எழுதியிருக்கிறார். எழுதிய காலகட்டம் சுமார் 480 470 கிமுவிற்குள் பட்டதான நாட்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்திற்கான திறவுகோல் வார்த்தை மேசியாவிற்கான ஆயத்தம் என்று இந்த புத்தகத்திற்கு நாம் தலைப்பிட முடியும். இந்த புத்தகத்திலும் 2 திறவுகோல் வசன பகுதிகள் இருக்கிறது. முதலாவது வசன பகுதி ஜகரியாவின் புத்தகம் 8:3 வசனம், நான் சியோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன், எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது முதலாவது திறவுகோல் வசன பகுதி. 2வது திறவுகோல் வசன பகுதியாக ஜகரியாவின் புத்தகம் 9:9 வசனம், சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்ற இந்த வசன பகுதி. 2 வசன பகுதிகளும் ஜகரியா புத்தகத்திற்கான திறவுகோல் வசன பகுதியாக நாம் பார்க்க முடியும். இந்த புத்தகத்திலே மொத்தம் 14 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 14 அதிகாரத்திலேயும் திறவுகோல் அதிகாரமாக 14வது அதிகாரத்தையே நாம் பார்க்கலாம். இந்த புத்தகத்திலே கவனிக்க வேண்டிய குறிப்புகளை நான் பட்டியலிடுகிறேன். 29 குறைவான பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே ஜகரியாவை பற்றி பகிரப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே மொத்தம் 39 புத்தகங்கள். 39 புத்தகங்களிலே 29 புத்தகங்களில் ஜகரியாவை குறித்து எழுதியிருக்கிறது. ஜகரியாவின் முன்னோடிகளான எரேமியா மற்றும் எசேக்கியலை போலவே ஜகரியாவும் பெரக்கியாவின் மகன் மற்றும் இத்தோவின் பேரன் எண்ணக்கூடிய இந்த ஜகரியாவானவர் ஆசாரிய பரம்பரையை சேர்ந்தவராக நாம் பார்க்க முடியும். பாபிலோனிலே பிறந்தவர் மற்றும் நாடு கடத்தப்பட்ட யூதர்கள் செருபாபேல் மற்றும் பிரதான ஆசாரியரான யோசுவாவின் தலைமையின் கீழ் திரும்பிய போது பாலஸ்தீனத்திற்கு அவரது தாத்தாவால் கொண்டு வரப்படுகிறார். 2:4 வசனத்தின்படி ஜகரியா ஒரு இளைஞன். 520வது கிமுவிலே சிறு வயதிலேயே தீர்க்க தரிசனம் சொல்வதற்காக அழைக்கப்பட்டவர் என்று பார்க்கிறோம். யூத பாரம்பரியத்தின்படி ஜகரியா பெரிய ஜப ஆலயத்தின் உறுப்பினராக இருந்தவர். அதாவது சிறிய ஜப ஆலயங்கள், பெரிய ஜப ஆலயங்கள், தேவாலயம் என்று தனித்தனியாக இருக்கிறது. ஜபாலயம் வேறு, தேவாலயம் வேறு. நாம் அதை வேறுபடுத்தி புரிந்து கொள்ள வேண்டும் வேதாகமத்தை படிக்கும் பொழுது. இந்த ஜகரியாவானவர் யூதா பாரம்பரியத்தின்படி உள்ள தகவலை பார்க்கும் பொழுது அங்கு இருந்த ஜப ஆலயங்களிலேயே பெரிய ஜபாலயங்களில் ஒன்றிலே அவர் உறுப்பினராக இருந்தவர். சினகாக் என்று ஆங்கிலத்திலே நாம் அழைக்கிறோம். அந்த பெரிய ஜபாலயத்திற்கும் சின்ன ஜபாலயத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இந்த பெரிய ஜபாலயத்திலே அவர்கள்
வேதாகமத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு வேதாகம நியதிகளை அவர்கள் சேகரித்து பாதுகாத்து வந்தார்களாம். ஆகவேதான் அது பெரிய ஜபாலயம் என்று அது அழைக்கப்படுகிறது. 2 நாளாகமம் 24 அதிகாரம் 20 வசனம் 21 வசனத்தின்படி, முந்தைய ஜகரியா இரத்த சாட்சி ஆக்கப்பட்டதைப் போலவே ஜகரியாவும் தேவாலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் கொலை செய்யப்பட்டார் என்று மத்தேயு 23:35 குறிப்பிடுகிறது. 1 டஜன் ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலாக தேவாலயத்தை புனரமைக்கும் பணி பாதி முடிக்கப்பட்டுள்ளது. முடிக்கப்படாத வேலையை முடிக்கும் பொறுப்பில் ஊக்கம் அளிக்கும்படி தேவனால் ஜகரியா நியமிக்கப்படுகிறார். கண்டிக்கும் வலுவான வார்த்தைகளால் நடவடிக்கை எடுக்கும்படி அவர்களை அறிவுறுத்துவதற்கு பதிலாக தேவாலயத்தின் எதிர்கால முக்கியத்துவத்தை அவர்களுக்கு நினைவூட்டுவதன் மூலம் அவர்களை செயலில் ஈடுபட ஊக்குவிக்கும்படி ஜகரியா முயலுகிறார். ஆலயம் கட்டப்பட வேண்டும், காரணம் ஒரு நாள் மேசியாவின் மகிமை அதில் வாழப்போகிறது என்று அவர் ஊக்கப்படுத்துகிறார். இந்த குறிப்பு என்னவென்று சொன்னால், எதிர்கால ஆசீர்வாதம் தற்போதைய கீழ்ப்படுதலை சார்ந்தது. மக்கள் ஒரு கட்டிடத்தை கட்டிடத்தை மாத்திரம் கட்டவில்லை, அவர்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த பொறுப்பை அவர் உணர்த்துவிக்கிறார். அவர்களின் உந்துதலாக அவர்கள் முழு மனதுடன் ஆர்வத்துடன் கட்டிட திட்டத்தில் நுழைய முடியும். ஏனென்றால் அவர்களின் மேசியா வருகிறார் என்ற அந்த தகவல், இந்த ஆர்வத்தோடு எங்கள் மேசியா வரப்போகிறார் என்ற ஆர்வத்திலே அவர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். ஜகரியா, நான் கீழே சொல்லப்படுகிற மக்களுடன் சமகாலத்திலே வாழ்ந்தவர் யார் என்று சொன்னால், தீர்க்கதரிசியான ஆகாய காலத்திலே இவரும் வாழ்ந்தவர், ஆளுநரான ஜெருபாபேலின் காலத்திலே இவரும் வாழ்ந்தவர், மற்றும் பிரதான ஆசாரியரான யோசுவாவின் காலத்திலும் இந்த ஜகரியா வாழ்ந்தவராக இருக்கிறார். வரலாற்று அமைப்புகள் சில தகவல்களை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். 1:8 வரலாற்று அமைப்பு, ஆகாய் கிமு 520-518 இடைப்பட்ட நாட்களில் எழுதப்பட்ட ஆகாயை போன்றது. அத்தியாயங்கள் 9-14 வரைக்கும் உள்ள அத்தியாயங்கள் தேதியிடப்படவில்லை, ஆனால் வரலாற்று குறிப்புகள் கிமு 480 மற்றும் 470 இடைப்பட்ட தேதியை குறிக்கிறது என்று பார்க்கிறோம். இதன் அர்த்தம் என்ன? 521 கிமுவிலிருந்து 486 கிமு வரைக்கும் அரசாண்ட தரியு 1 என்பவர் கடந்து போய் வஸ்தி ராணியை நீக்கி எஸ்தர் ராஜாத்தியை கொண்டு வந்ததான மன்னர் செரக்சஸ் அவருக்கு பிறகு வந்தார் இந்த காலங்கள் என்பதாகும். இந்த செரக்சஸ் எப்போ வந்தார்னா, 486 464 வரை இருந்த ஒரு மனிதர். இந்த புத்தகத்தின் சுருக்கத்தை நான் இப்பொழுது சொல்கிறேன். முன்னுரை, 8 தரிசனங்கள், 4 தகவல்கள் அதாவது செய்திகள் மற்றும் 2 பாரங்கள் ஆகியவற்றின் வரிசையை பயன்படுத்தி ஜகரியா தேவனுடைய உடன்படிக்கையை மக்களுக்கான எதிர்கால திட்டங்களை சித்தரிக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், புத்தகத்தின் சுருக்கமாக 8 தரிசனங்கள், 4 செய்திகள், 2 பாரங்கள். 8 1/4, 4 1/2 என்று நீங்கள் இலகுவாக ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். 8 தரிசனங்கள், 4 செய்திகள் மற்றும் 2 பாரங்கள் போன்ற அந்த வரிசையை பயன்படுத்தி ஜகரியா தேவனுடைய உடன்படிக்கையை மக்களுக்கான எதிர்கால திட்டங்களை சித்தரிக்கிறார். 8 அத்தியாயங்கள் தேவாலயத்தை மீண்டும் கட்டும் போது எஞ்சியவர்களை ஊக்குவிக்க எழுதப்பட்டது. 6 அத்தியாயங்கள் இஸ்ரவேலின் வரவிருக்கும் மேசியாவை எதிர்பார்த்து ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு எழுதப்பட்டது. புஸ்தகத்தில் 3 முக்கிய பிரிவுகள் உள்ளன. 6 அதிகாரங்கள் 8 தரிசனங்களை குறித்து சொல்லுகிறது. 7:8 நான்கு செய்திகளை குறித்து சொல்லுகிறது. 9 அதிகாரத்திலிருந்து 14 அதிகாரம் முடிய உள்ளது 2 பாரங்களை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. இப்போ 8 தரிசனங்கள் இந்த 6 அதிகாரத்தை பார்க்கலாம். தீர்க்க தரிசனின் எச்சரிக்கைகளை, அதாவது 1 அதிகாரம் 6 வசனங்களில் அதை பார்க்க முடியும். தீர்க்க தரிசனின் எச்சரிக்கைகளை நிராகரித்த தங்கள் பிதாக்களைப் போல் அல்லாமல் மனம் திரும்பி தேவனிடம்
திரும்பும்படி மக்களுக்கு ஒரு அறிமுக வேண்டுகோளுடன் புத்தகம் துவங்குகிறதே நாம் பார்க்க முடியும். சில மாதங்களுக்கு பிறகு சகரியா 8 இரவு தரிசனங்களை தொடர்ந்தார். வெளிப்படையாக ஒரு குழப்பமான இரவு என்று பார்க்க முடியும். பிப்ரவரி 15 519 கிமு என்று துல்லியமாக அதை சொல்கிறார்கள். 7:7 ஒரு வெளிப்படையாக ஒரு குழப்பமான ஒரு இரவு, அதிலே அந்த தரிசனங்கள் பார்க்கிறது. முதலாவது, அவருடன் பேசும் தேவதூதர் தரிசனங்களை விளக்குகிறார். ஆனால் சிலவற்றை, சில சின்னங்கள், சில தரிசனங்கள் விளக்கப்படவில்லை என்று பார்க்க முடியும். முதல் 5 தரிசனங்கள் அது ஆறுதல் தரிசனங்களாகவும், மற்ற மீதம் இருக்கிற 3 தரிசனங்கள் தீர்ப்பு தரிசனங்களாகவும் இருக்கிறது. மொத்தம் 8 தரிசனங்கள். அதில் முதல் 5 ஆறுதல் தரிசனமும், கடைசி 3 தீர்ப்பு தரிசனங்கள் என்று பார்க்கிறோம். இப்ப அந்த 5 தரிசனங்கள், ஆறுதலின் 5 தரிசனங்கள் என்ன என்றால், முதலாவது அதிகாரம் 7-17 முடிய வரக்கூடிய அந்த காரியம், மிருது மரங்களுக்கு மத்தியில் குதிரை வீரன் ஒரு அந்த தரிசனம். மிருது செடிகள் என்று நாம் தமிழ் புத்தகத்தில் பார்க்கிறோம். தமிழ் வேதாந்தத்தில் மிருது மரங்களுக்கு மத்தியில் குதிரை வீரன் நிற்கிறதை அவர் பார்க்கிறார். அது எதை குறிக்கிறது என்றால், தேவன் சியோனையும் அவருடைய மக்களையும் மீண்டும் கட்டுவார் என்று நாம் அதை பார்க்கிறோம். 2 தரிசனம், 18-21 முடிய 1 அதிகாரம், அதில் 4 கொம்புகளும் கைவினைஞர்களும், கிராஃப்ட்ஸ்மேன் என்று பார்க்கிறோம். 4 கொம்புகளும் கைவினைஞர்களையும் பார்க்கிறார். அது இஸ்ரவேலை ஒடுக்குபவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று இந்த தரிசனத்தை பார்க்கிறோம். ஊர்ல ஒரு ஆள் சுத்தி திரிகிறார் சொல்லிட்டு, என்னன்னா ஜகரியா புத்தகத்தை வச்சு பயங்கரமா விளம்பரம் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறார், இஸ்ரவேல் தேசத்தை தேவன் கைவிட மாட்டார், அவர் காப்பாற்றுவார், யாரும் அவர் அழிக்க முடியாது, அவங்க திரும்பி வருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். கவனமா நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, அப்கோர்ஸ் தேவன் இஸ்ரவேலை காப்பாற்றுவார். இந்த இஸ்ரவேலர்கள், நாம் பார்த்து கொண்டிருக்கிற இஸ்ரவேலர்கள், இந்த தீர்க்க தரிசன புத்தகத்துல சொன்னது முடிந்து போனது, அது முடிந்த காலகட்டம். இப்போ நடந்து கொண்டிருக்கிறது தீர்க்க தரிசனம். அப்படி இந்த தீர்க்க தரிசனத்தை ஒப்பிட்டு பார்ப்பதல்ல. இப்பொழுது பாலஸ்தீனர்களா இருந்தாலும் சரி, அரபியர்களா இருந்தாலும் சரி, இஸ்ரவேலர்களா இருந்தாலும் சரி, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் தான் அங்கு தேவனுடைய பார்வையில் நிற்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை, இஸ்ரவேலுக்கு ஆதரவாக தேவன் இருக்கிறார் என்று இப்பொழுதும் அதையே நாம் பழைய பாட்டை பாடி வசூல் பண்ணி கொண்டிருக்க கூடாது. அது காலங்களை சரியாக நாம் புரிந்து கொள்ளாமல் தவறான போதனை கூட ஜனங்களை நடத்தும் பொழுது சாபத்திற்குட்பட்டு விடுகிறோம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, 3 ஆறுதல் தரிசனம் என்னென்றால், அளவு நூல் கொண்ட மனிதர், தேவன் எருசலேமை பாதுகாத்து மகிமைப்படுத்துவார் என்கிற அதற்கான அர்த்தம். 2:3. 4 தரிசனம், பிரதான ஆசாரியன் ஆகிய யோசுவா சுத்திகரிக்கிறார். அது எதை குறிக்கிறது என்றால், வரவிருக்கும் கிளையால் இஸ்ரவேல் சுத்தப்படுத்தப்பட்டு மீட்டெடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிற அந்த தரிசனம். 3:10 நாம் அதில் பார்க்க முடிகிறது. 5 பொன் குத்துவிளக்கு ஒரு தரிசனம் பார்க்கிறார். அது தேவ ஆவி செருபாபேலையும் யோசுவாவையும் பலப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். இது 4:14 இதை நாம் பார்க்க முடிகிறது. 6 தரிசனம், பறக்கும் புத்தக சுருள், அது தனிப்பட்ட பாவம் நியாயம் தீர்க்கப்படும் என்று 5:4 மரக்காலில் உட்கார்ந்திருக்கும் ஒரு ஸ்திரீ, அதாவது கூடையில் உட்கார்ந்திருக்கும் ஒரு ஸ்திரீ, அது பாவம் நீங்கும் என்கிறதை குறித்தும், அதை 5:5-11 முடிய, மற்றும் கடைசியான 8 தரிசனம், 4 ரதங்களை பார்க்கிறார். அதில் தேவனுடைய நியாய தீர்ப்பு தேசங்கள் மீது இறங்கும் என்று 6:8 நாம் பார்க்கிறோம். ஜகரியா 6:9-15 உள்ள பிரதான ஆசாரியரான யோசுவாவின் கிரீடம், ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருக்கும் கிளையின் வருகையை எதிர்பார்க்கிறது. அதாவது ஒரு பரிபூர்ணமான கிரீடத்தை எதிர்நோக்கி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம்.
இரண்டாவது பிரிவு சகரியா புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம், அது 4 செய்திகளை கொண்டுள்ளது. தொடர் உபவாசத்தை குறித்த கேள்விக்கு 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்திலே தேவன் சகரியாவுக்கு 4 செய்திகளை கொடுக்கிறார். முதலாவது 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் முடிய வெற்று சடங்குகளின் கண்டனம். சும்மா நம்ம மக்கள் ஆராதனை ஆராதனைன்னு ஆராதனை ஆராதனை புலம்பிட்டு இருக்காங்கல்ல, அந்த வார்த்தையை நான் வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா, அர்த்தம் இல்லாத ஒரு வார்த்தை. நின்று தோத்திரம் 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 தோத்திரம்னு சுத்தி சுத்தி இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வாயு உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனா கை இதை எடுக்கும், அதை பண்ணும், இதை கேட்கும், இப்படி ஏன்னா அர்த்தம் இல்லாத காரியங்கள். யாராவது ஒருத்தர்கிட்ட போய் நின்றுட்டு, ஐயா எனக்கு நீங்க வந்து நல்ல உதவி செஞ்சீங்க அதுக்காக நன்றி அப்படின்னா, அப்படியா ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படிம்பார். திரும்ப வர பார்த்தா ஐயா நன்றி அப்படின்னா பரவாயில்லப்பா அப்படின்வார். திரும்ப 3வது தடவை பார்த்தா ஐயா நன்றி அப்படின்னீங்கன்னா அவர் உங்களை ஒரு மாதிரி பார்ப்பார். திரும்ப பக்கத்துல இருந்து ஐயா நன்றி 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 நன்றின்னு சொல்லிட்டே இருங்க, என்ன பண்ணுவார். இப்ப தேவன்கிட்ட மாத்திரம் நம்ம அந்த மாதிரி பண்றோமா? என்ன ஒரு சடங்குகள், வீணான சடங்குகள். சோத்திரம் 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 சோத்திரம். எங்கிருந்து இந்த பழக்கங்கள் வந்தது? ஜகரியாவிடத்துல அவர் சொல்றார், வெற்று சடங்குகளின் கண்டனம். கடந்த கால, இரண்டாவது, கடந்த கால கீழ்ப்படியாமையின் நினைவூட்டல். 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் முடிய நம்ம பார்க்கிறோம். 3வது செய்தி, இஸ்ரேவேலின் மறுசீரமைப்பு மற்றும் ஆறுதல் என்ற தலைப்பில ஒரு செய்தி, 8ஆம் அதிகாரம் முதல் 17 வசனங்களும். 4வது செய்தியாக, ராஜ்யத்தில மகிழ்ச்சியின் மீட்பு என்று 8ஆம் அதிகாரம் 18-23 முடிய நாம் பார்க்க முடியும். கடைசி பிரிவாக 3 பாரங்கள் அதில் பார்க்கலாம். முதல் பாரம் 9-11 அதிகாரங்களிலே இஸ்ரவேலின் வரவிருக்கும் ராஜாவின் முதல் வருகை மற்றும் நிராகரிப்பை பற்றியது. முதல் பாரம் எது என்றால் இஸ்ரவேலின் வரவிருக்கும் ராஜாவின் முதல் வருகை மற்றும் நிராகரிப்பை பற்றியது. எருசலேமை விட்டு, அதாவது முதல் 9ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள், எருசலேமை விட்டுவிட்டு, எருசலேமை தவிர்த்து விட்டு என்று சொல்வதை விட எருசலேமை தவிர்த்து, அலெக்சாண்டர் தி கிரேட் இஸ்ரேவேலின் அண்டை நாடுகளை வெல்வார், ஆனால் எருசலேமோ தன்னுடைய ராஜாவாகிய மேசியாவுக்காக அது பாதுகாக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். கிரேக்கத்திற்கு எதிராக இஸ்ரேல் வெற்றி பெறும் என்று 9ஆம் அதிகாரம் 11-17 வசனங்களிலே பார்க்கிறோம். மக்காபியின் கிளர்ச்சி என்று வரலாற்றிலே பார்க்க முடியும். 2வது பாரம் அத்தியாயங்கள் 12-14 காணப்படுகிறது, அதை நான் பட்டியலிடுகிறேன். கர்த்தர் ரட்சிப்பை அருளுவார் என்று 12ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களிலும், அவரை குத்தினவர்கள் புலம்புவார்கள் என்று 12ஆம் அதிகாரம் 10-14 வசனங்களிலும், விக்கிரக ஆராதனைக்காரர் அறுப்புண்டு போவார்கள் என்று 13ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களிலும், மேய்ப்பெண் வெட்டப்படுவார் என்று 13ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களிலும், கர்த்தருடைய நாள் வருகிறது என்ற தகவலோடு 14ஆம் அதிகாரம் முதல் 21 வசனங்கள் முதலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள வசனங்களில இப்படியாக கர்த்தருடைய நாளை எதிர்பார்த்து இந்த சகரியா புத்தகம் நிறைவு பெறுகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் கூடிய விரைவில் மல்கியா புத்தகத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு பெரிய கிருபையாக நாம் இந்த பயணத்தை தொடங்கின இந்த மிகப்பெரிய பயணம், புதிய ஏற்பாட்டிலிருந்து மத்தையை துவங்கி இப்பொழுது நாம் ஜகரியாவில் நிற்கிறோம். கூடிய விரைவிலே மல்கியா புத்தகத்திலே, கடைசி புத்தகமான இந்த புத்தகத்திலே உங்களை நான் சந்திக்கிறேன். ஜெபித்து கொள்ளுங்கள். சகலமும் நன்மையும் கிரமமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.